வணக்கம் மக்களே, நான் உங்கள் குணா. நமது கனவிலும் கற்போம் சேனலில் மக்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பல வீடியோஸ்களை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போவும் ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இது போன்ற பல தகவல்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் விரைவிலேயே வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உணவு சாப்பிடும் முறை. அதாவது உணவை வந்து நம்ம சாப்பிட்றோம், அது எப்படி ஸ்டார்டிங் முதல் எண்டிங் வரைக்கும் நம்ம உடம்புல வந்து ப்ராசஸ் ஆகுது, அதை எந்தெந்த நேரத்தில் எப்படி சாப்பிட்ணும், எதை இதோட கலந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவு வந்து எப்படி எடுத்துக்கிட்டால் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு ஒரு ஒரு ஸ்டேஜாக எப்படி கடந்து வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்போம். அதாவது உணவுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இன்றியமையாத ஒன்று தான். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து டெய்லியும் சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஸோ அப்போ அந்த உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிறப்ப நம்ம உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரெயினுக்கு வந்து உணவை பார்க்குறப்பவே ஒரு சிக்னல் போவோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்திங்கன்னா உங்கள் நாக்கில் சலைவா, அதாவது எச்சை ஊரும் பார்த்திங்களா, ஸோ அது வந்து கிரியேட் ஆகும். அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சலைவா கிளான்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதுபோல் நீங்கள் சாப்பாடு பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்து அந்த கிளான்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ சாப்பாடு சாப்பிட்றப்ப ஒரு கை வந்து முழுசாக அள்ளி சாப்பிடக்கூடாது, அதாவது கொஞ்சமாக அளவாக தான் அள்ளி சாப்பிட்ணும். இப்போ அளவாக அள்ளி நீங்கள் வாயில் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வாய் வழியாக தான் ஃபுட்டு வந்து உள்ளே போவோம். அப்போ நீங்கள் வாயில் அள்ளி போடுறப்ப அதை வந்து ஜூஸ் மாதிரி அரைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வந்து பல்லு தான், ஓகேங்களா. அப்போ அந்த பல்லில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த ஃபுட்டை வந்து நம்ம அரைக்காமையே வந்து உள்ளே தெளிகிறோம். அதாவது ஃபுட்டை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி மாதிரி குடிக்கணுமா, ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு. ஸோ அப்போ நம்ம அரைக்காமே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே வந்து விழுங்குறோம். டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே விழுங்குறனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுட்டு அப்படியே வந்து உள்ளே போகுது. உள்ளே போனால் அது பெரிய ப்ராசஸ். நான் எப்படின்னு சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து வாயில் போட்டு மென்னுட்டு இருக்கீங்க. இப்படி சாப்பிட்டு நம்ம முழுங்குறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே போகும் பார்த்தீங்களா, உள்ளே போகிறப்ப நமக்கு ரெண்டு கிளான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து மூச்சுக்குழல், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உணவுக்குழல்னு ரெண்டு இது இருக்கும். இப்போ அது ரெண்டும் அதாவது ஒட்டிக்காமல் அதுக்குள்ளே உணவு போகாமல் இருக்கிறக்காக எபிக்ளாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த எபிக்ளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சாப்பாடு உள்ளே போகிறப்ப அந்த உணவுக்குழல் பைப் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ உணவுக்குழலில் டைரெக்டாக போயிடும். இப்போ நம்ம சாப்பிடாமல் மூச்சு விட்றப்ப மூச்சுக்குழல் பைப் ஓப்பனில் இருக்கும், அதனால் மூச்சுக்குழலி தான் இருக்கும். இப்போ அந்த ரெண்டு பைப்பையும் அடைக்கிறதுக்கு எது காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த எபிக்ளாஸ்டிக்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். பல பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா சாப்பிட்றப்ப பேசவே கூடாது. இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு உள்ளே தள்ளுறப்ப என்னவென்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பைப் ஓப்பனில் இருக்கப்போ ஃபுட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா அது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. ஏன்னா எபிக்ளாஸ்டிக்ஸ் என்னாகும்னு கேட்டிங்கன்னா மூச்சுக்குள்ளல் அடைக்க ட்ரை பண்ணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப ஃபுட்டு உள்ளே போகும்னு தெரியும். ஸோ மூச்சுக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணும். ஆனால் நீங்கள் பேசுகிறனால என்னாகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து லைட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகிறப்ப நீங்கள் போகிற ஃபுட்டும் நீங்கள் பேசுகிற சவுண்டும் காற்று உள்ளே போகிற ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது என்ன பண்ணிடுனா அந்த ஃபுட் பைப் வழியாக, அதாவது அந்த ஃபுட் பைப்பில் உள்ள தள்ளிட்டு மீதி கொஞ்சத்தை வந்து எங்கே தள்ளிடும்னு கேட்டிங்கன்னா ஓப்பனில் இருக்கனால அந்த நுரையீரலுக்குள்ளே தள்ளிடும். அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெறையேறுது. ஸோ அதனால தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்று பேசணும் இல்லைன்னா சாப்பிடணும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேலையை தான் பண்ணணும். கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்கப்போ சாப்பிடக்கூடாது. இதுதான் வந்து ஒரு ரீசன், ஓகேங்களா. அடுத்தது அந்த ஃபுட் பைப் வழியாக அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுட் பைப் போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் ஆகி அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா செரிமான குடலுக்கு வந்து போவோம். இந்த செரிமான குடலில் தான் நிறைய ப்ராசஸ் வந்து நடக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அது வந்து எப்படி, அதாவது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம கையில் பட்டாலே என்னாகுன்னு கேட்டிங்கன்னா கையே வந்து வெந்து போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அது ஒரு நம்ம வயிற்று பகுதியில் அங்கே இருக்கிறப்ப அது எப்படி அந்த இது வந்து அரிக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா. அதுக்கு காரணம் ஒரு இது இருக்குது. அதை சுற்றி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அதை சுற்றி இருக்கிறனால அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அந்த மியூக்கஸுங்கிற அமைப்பு அந்த இதை வந்து டேமேஜ் பண்ணாமல், அந்த செல்ஸியெல்லாம் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் அது வந்து பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடல் தான் வந்து இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, அதாவது ரொம்ப சாஃப்டான பகுதி. நீங்கள் அதில் போயிட்டு நிறையா அதாவது கலந்து கலந்து சாப்பிட்டு உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் டேமேஜ் ஆயிரும், ஓகேங்களா. அதுக்குள்ளே இருக்க அந்த ஹெச்சிஎல் ஆசிடுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹார்டான உணவு சாப்பிட்டாலும் அதனால் கரைக்க முடியும். அதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஹார்டான பொருளாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் செல்ஸை தான் டேமேஜ் பண்ணும். இப்போ ஏன்னு கேட்குறீங்களா, இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியும் ஹாஃப் அன் அவருக்கு அப்படியும். இதை நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஏன் கேட்குறீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றப்போ நீங்கள் உள்ளே போகிற உணவு வந்து உள்ளே போனோடனே சிக்னல் வந்து பிரெயினில் என்ன சொல்லணும்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சொல்கிற அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து சிக்னல் கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையே ஊற்றி அமுத்திடுவோம். அமுத்தினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாடு வந்து உள்ளே போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்க முடிஞ்சு அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் சாப்பிடும்போதும் சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமும் நீங்கள் தண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த HCL நிறையா வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து டைஜஸ்டாகவே ரொம்ப லேட்டாகும். நீங்கள் சாப்பிட்றதப்ப தண்ணி குடிக்கிறத வந்து குறைச்சிங்க. அதே மாதிரி நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த சிக்கன் சாப்பிட்றப்ப ஃபுட்டை வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க. ஏன்னா சிக்கன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் அவசியம் இல்லை. அதே நீங்கள் ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ஃபுட்டு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா, சீக்கிரமாக வந்து அது கரைச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எப்போ எதை எப்படி கரைக்கிறனே தெரியாமல், அதனால தான் நமக்கு வந்து கறி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக மந்தமாக இருக்க மாதிரியே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் ஜூஸோ இந்த மாதிரி ஒரு ஆசிட் பொருள் ஏதாவது உள்ள தள்ளிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக ட்ரை பண்ணும். இருந்தாலும் நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பழகாதீங்க. அடுத்து இந்த செரிக்கப்பட்ட உணவு பார்த்திங்கன்னா டியோடினம் அப்படிங்கிற பகுதி வழியாக வெளியே வந்து தள்ளும். அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா சிறுகுடலுக்கு வந்து போகும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலோ அது வந்து செரிச்சிரும். ஸோ அடுத்து டியோடினம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ளுறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் வந்து பிரித்து எடுக்கப்பட்டு நம்ம பாடிக்கு வந்து கொடுக்கப்படும். அந்த டியோடினம் அந்த வேலையை தான் பார்க்கும். அதுலேருந்து போகிறதா எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா சிறுகுடலுக்கு வந்து போகும். அந்த சிறுகுடலில் நிறைய ப்ராசஸ் நடந்து அதுவும் நிறைய ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதில் இருக்கு உறிஞ்சப்படுற சத்தெல்லாம் எங்கே கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா பிளட்டுக்கு வந்து அதுதான் வந்து சப்ளை பண்ணுது. ஓகேங்களா, நல்ல சத்துக்களை எடுத்துக்கிட்டு பிளட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுது. இதையும் மீறி நமக்கு வந்து அடுத்து எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா பெருங்குடலுக்கு வந்து போகும். ஏன்னா அதில் மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா அந்த சக்கை வேஸ்ட்டு வாட்டர் இந்த மூணை தான் வந்து பிரித்து கொடுக்கும். அப்படி அந்த பிரித்து கொடுக்குறப்ப பெருங்குடலுக்கு போகிறப்ப என்ன பண்ணால் அதுலேயும் ஏதாவது ஃபில்டர் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நான் பாடிக்கு சத்தா கன்வெர்ட் பண்ணிவிட்டு மீதியை பூரா என்ன பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா வெளியேற்றிடும். ஓகேங்களா, அதெல்லாம் அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ்ஸு. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இது இதெல்லாம் தான் கடந்து வருது. ஆனால் நம்ம சாப்பிட்ற முறையை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆர்டராக ஃபாலோ பண்ணோம். நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு டீ குடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, மேலேயே வந்து டீ ஊற்றுனீங்கன்னா அந்த கலரு, அதாவது நீங்கள் சாப்பாட்டு மேலே டீ ஊற்றுனா எப்படி இருக்கும், கலரே வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி தான் நம்ம வயிற்றுக்கு இருக்கும். நீங்கள் உள்ளே சாப்பிட்டு பின்னாடியே ஒரு டீயை போடுவீங்க. அப்படி போடுறப்ப அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது மேலேயே அப்படியே அந்த டீ வந்து படுறதுனால ஸோ அது ரொம்ப வந்து நமக்கு கெடுதலை தான் உண்டாக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உணவு சாப்பிடும் முறையை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து நல்ல உணவை தான் சாப்பிட்ணும். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த உணவாக இருந்தாலும் நல்ல உணவு மென்று தின்னுங்க. ஏன்னா பல்லுங்கிறது வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது வந்து முற்றிலும் தவறான விஷயம். இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல உணவு மட்டும் கொடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துங்க. எளிதான கரைக்கக்கூடிய நல்ல உணவு மட்டும் கொடுங்க. அதிகமாக டைஜஸ்ட்டு ஹார்டு பண்ணி நம்ம உடம்புக்கே நீங்களே வந்து சீரியஸ்னஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுவே ரொம்ப ப்ரெஷர் ஆகி இவ்வளோ பெரிய உணவு எப்படி கரைக்கிறது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு வேலை பெரிய வேலை கொடுத்தா நம்மளே டென்ஷனாக வந்துடுறீங்களா? அந்த மாதிரி தான் வயிறு வந்து டென்ஷன் ஆகிட்டு அடுத்து வந்து அந்த வயிற்று பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படும். இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி எது சாப்பிட்ணும், நம்ம உணவு வந்து எப்படி ப்ராசஸ் உள்ள போகுதுங்கிறத வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சென்றடையணும் அப்படின்னா நீங்கள் பல பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். கனவிலும் கற்போம். நன்றி.